இன்னைக்கு நாம திரை உலகத்துல ரெடியா இருக்கிறதுல காஞ்சரிங் கண்ணப்பா ஓட ரிவ்யூ பார்க்க போறோம். காஞ்சரிங் கண்ணப்பா வந்து எடுத்துக்கிட்டாலே அது ஒரு காமெடி பேய் படம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தான். ட்ரெய்லர்ல பார்த்துருப்போம். நீங்க ட்ரெய்லர்ல என்ன அச்சு பிசுறான் பாத்தீங்கன்னா அதுதான் படமே. எக்ஸ்ட்ரா என்ன எஃபெக்ட் போட்டு பார்க்கணும். ட்ரெய்லர் என்ன காட்டினாங்கோ, ஒரு பங்களாக்குள்ள ஹீரோ மாட்டிக்கிறான் அந்த கனவுல இருந்து, அதே தான் வருது படம் முழுக்க. இது இந்த படத்தை எப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, தான் நம்ம ஹோட்டலெல்லாம் போனால் நைட்டு மிஞ்சி போனால் மாவு எடுத்து ஃப்ரெஷ்மா அவட கலக்கி தோசை போடுறாங்களே, அதே கணக்காக தான் ஆயிடுச்சு. மிஞ்சி போனது எல்லாத்தையும் எட்டுன்னு வந்துட்டு நம்ம மேல தலையில கொட்டின மாதிரி. இங்கே வந்து எல்லா பேய் படத்தும் வச்சு வச்சு நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாகவே பேய் படம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நம்ம லாகவான் சார மனுச்சு வச்ச முனி ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் அவரால் எல்லா பேய் படமே லைனாக நானும் ஒரு 6-7 வருஷமே எல்லா பேய் படத்தையும் ஒன்று விடாமல் பார்த்து நிற்கிறேன். ஒன்று கூட செம்மையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம். ஏன்னா சில பல யூனிக்ஸ் இருக்குது. ஒத்துக்கிற டிமோட்டேக்கால்னே அந்த மாதிரி யூனிக் படம் இருக்குது. இதெல்லாம் காமெடி கீமெடினையோ ஏன் கேட்குறீங்க? பட் இந்த படத்தில் சில பல ப்ளஸ்ஸு இருக்குது. என்ன சில பல ப்ளஸ்ஸுனாக்கா, எடுத்த உடனே ஸ்டோரிக்குள்ளே போயிடுறாங்க. எடுத்த உடனே ஸ்டெயிட்ட ஸ்டோரி தான் இது. ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் வைக்கிறேன், அந்த சீன் வைக்கிறேன், இந்த சீன் வைக்கிறேன்னு இல்லை. ஆனால் எடுத்த உடனே ஸ்டோரிக்குள்ளே போக தெரிஞ்சு அவங்களுக்கு, அதுக்கு மேலே கதை நகர்த்த தெரியல. அங்கேயே சுற்றி கதை. டெய்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அங்கேருந்து அடி வாங்கின்னு வராங்க, இப்படியே சுற்றி சாவி கண்டுபிடிச்சி அது இப்படின்றாங்க. அந்த சாவியை பார்த்தா யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட இருக்கு. இதுதான் ட்விஸ்ட். அது எப்படி அவன் வெளில வந்தால், எப்படி சாவி கொடுத்து இவங்க எப்படி வெளில வந்தோம், அவங்கள பற்றி சொல்கிறேன். 1930s நடந்த கதை உண்மையா, இவங்க சொல்கிறது உண்மையா, யார்கிட்ட பேய்கிட்ட தான் கேட்டதோ உண்மை வரும்னு சொல்லிட்டு பேய்கிட்ட கேட்டு லாஸ்டில் அவன் தப்பிச்சானா இல்லையா அப்படின்னு. இதில் என்ன திரும்ப பண்ணிட்டாங்க, ரொம்ப நம்மளை இது பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லை ஒரு டெத்து சீன் எல்லாம் இருக்குது இன்டர்வெல், ஆஃப்டர் இன்டர்வெல். அது நல்லாவே இல்லை சொல்லப்போனால். அது எதுக்கு வச்சாங்கன்னே புரியல. அது வைக்காமலே அப்படியே வந்து படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருந்தா நல்லா ஸ்வீட்டாக க்யூட்டாக நடந்திருக்கும். லேக் ஆயிடுச்சு நல்லாவும். ஓகே, ஒரு ட்ரை பண்ணலாம் பாருங்கள். எவ்வளோ ரேட்டிங்ஸ்ன்னு கமெண்டில் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.